வெல்கம் டு தமிழ் ஜெய். தல தோனியும் குல்தீப் யாதவும் ஒரு தரமான ஸ்கெட்ச் போட்டு மேக்ஸ்வெல்லை தூக்கிய சம்பவம். தல தோனி பேசிய ஸ்டெம் மைக் வீடியோ, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே இரண்டாவது ஓடியை போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி மன்னன் மேக்ஸ்வெல் வெறும் 4 ரன்களிலேயே குல்தீப் யாதவின் டெட் பாலில் சிக்கி ஒரு தரமான முறையில் போல்டானார். ஆனால் இந்த விக்கெட் சாதாரண விக்கெட் போல அமையவில்லை. ஏனென்றால் விக்கெட் கீப்பராக இருந்த தல தோனி அதற்கு முந்தைய பந்தில்தான் குல்தீப் யாதவிடம் அவரது யுக்தியை சொல்லியிருந்தார். அதாவது, தோனி சொன்னது என்னவென்றால், நான் இடது பக்கமாக விலகியபடி கீப்பிங் செய்வதற்கு நிற்கிறேன், நீயும் பந்தை இடது பக்கமாக விலகியபடியே வீசுவது போல் வீசி இன்ஸ்விங் பந்து ஒன்றை வீசிப்பார் என்று தல தோனி குல்தீப் யாதவிடம் பேசியிருந்தார். தோனி இப்படி பேசியது ஸ்டெம் மைக் ஆடியோ மூலமாக தற்போது வெளிவந்துள்ளது. அதாவது, மேக்ஸ்வெல்லின் கவனத்தை திசை திருப்ப தல தோனி எடுத்த ஒரு சிறிய முயற்சிதான் அது. ஆனால் அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த பந்தில் மேக்ஸ்வெல்லும் ஏமாந்து போல்டாகி பெவிலியனை நோக்கி நடையை கட்டினார். அதாவது, அந்த விக்கெட்டை வீழ்த்திய அடுத்த நொடி தல தோனி அவரது ஆள்காட்டி விரலை தூக்கி குல்தீப் யாதவை நோக்கி, எப்படி கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு பத்தியா என்று செய்கை மூலமாக சொன்னதையும் நம்மால் காண முடிந்தது. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், குல்தீப் யாதவ் அந்த பந்தை வீசுவதற்கு முன்பு இந்திய கேப்டன் விராட் கோலி குல்தீப் யாதவிடம் ஏதோ சொல்வதற்கு முன்னேறியபடியே நடந்து வருவார். அப்போது தல தோனி குல்தீப் யாதவிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அப்படியே திரும்பி அவர் நின்ற திசைக்கே சென்று விடுவார் விராட் கோலி. அதாவது, நம்மை விட தோனியால் தான் அணியை சிறப்பாக வழிநடத்த முடியும் என்ற அதீத நம்பிக்கையில்தான் இந்திய கேப்டன் விராட் கோலி அப்படி நடந்து கொண்டார். ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த காட்சியையும் பார்க்கும்போது உண்மையாகவே பார்ப்பவர்களுக்கு புல்லரிக்கும்படியான உணர்வுகள் தூண்டப்படுவதை நம்மால் தடுக்க முடியாது. அந்த காட்சியை நீங்களும் வீடியோவாக பார்க்க வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, தல தோனியின் இந்த ஸ்டெம் மைக் வீடியோ பற்றியும் அவருக்கு விராட் கோலி கொடுத்த இந்த உச்சக்கட்டமான ரெஸ்பெக்டை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.